வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து நியூ சாப்டர் ஆரம்பிக்க போறோம். சாப்டர் நேம் வந்து செட் லாங்குவேஜ். ஸோ செட் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செட் லாங்குவேஜ் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செட். செட்டுன்றது என்ன அப்படின்னா, வெரிஃபைட் செட் இஸ் நத்திங் பட் அ வெரிஃபைட் கலெக்ஷன் ஆஃப் defined collection of objects அப்படினு சொல்றோம். செட்ன்றது என்னன்னா a well defined collection of objects. இங்க objects னு நம்ம சொல்றது என்ன அப்படினா, it is nothing but அது என்னன்னா elements of a set. ஒரு செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் நம்ம objects னு சொல்றோம். ஓகேங்களா? செட்ன்றது என்ன, a well defined collection of objects. ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ். ஸோ அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோங்க. கலெக்ஷன் ஆஃப் கலர்ஸ் இன் அ ரெயின்போ. ரெயின்போவில் இருக்கக்கூடிய கலர்ஸ். ஓகேங்களா? கலெக்ஷன் ஆஃப் கலர்ஸ் இன் அ ரெயின்போ. கலெக்ஷன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். collection of prime numbers. So idellame set kana examples tha. Okay, collection of prime numbers. Paarenga set language endradhu enna, set language is a mathematical way of representing a collection of objects. Set endradhu a well defined collection of objects. Inga ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்றது வந்து என்னன்னா, ஆப்ஜெக்ட்ஸ்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட். ஓகேங்களா? சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கலெக்ஷன் ஆஃப் கலர்ஸ் இன் அ ரெயின்போ. ரெயின்போல இருக்க கலர்ஸ் வந்து ஒரு செட். அப்படி இல்லைன்னா கலெக்ஷன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். சோ இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். So we will be representing the set with curly braces or representation of set. Set வந்து எப்படி represent பண்ணலாம் அப்படிங்க பாருங்க. So representation எப்படி இருக்கும் அப்படினா, you see curly brackets. So இதுக்குள்ள elements இருக்கும். So representation curly brackets denoted by capital letters. செட் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் டினோட் பண்ணுவோம். டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ செட் கேபிட்டல் லெட்டர் A is equal to 2, 4, 6, 8 இப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, செட்டை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், கர்லி பிராக்கெட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், கேபிட்டல் லெட்டர்ஸில் டினோட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அ செட். எலிமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அ செட். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டீங்களா? பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெப்ரசன்டேஷன் கர்லி பிராக்கெட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் செட்டை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுது. So, representation of a set. என்ன types இன் பார்த்தனா, descriptive form. First, descriptive form. Second, set builder or ruler form.
form. So, நீங்க செட்டா வந்து இந்த மூணு மெத்தட்ல மூணு ஃபார்ம்ல எந்த ஃபார்ம்ல வேணா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், இன்னொன்னு செட் பில்டர் ஆர் ரூலர் ஃபார்ம், இன்னொன்னு ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? நம்ம இப்போ இந்த ஒவ்வொரு ஃபார்ம்ஸையும் எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் பார்த்தோம்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். சோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, a set is described in words. A set is described in words. Example, என்ன எழுதலாம் அப்படின்னா, the set of whole numbers. The set of whole numbers. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் சொன்னேன்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து செட் பில்டர். செட் பில்டர் ஆர் வேற என்ன ஃபார்ம் சொன்னேன்? செட் பில்டர் ஆர் ரூலர், ரூல் ஃபார்ம். பாருங்க இதை எப்படி எழுதணும்னா, ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை அ ரூல். All elements are represented by a rule. So, அது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A is equal to curly bracket x slash x x slash x is a whole number, is a whole number, close curly bracket. இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா x such that, இப்படி கூட எழுதலாம். x dot ரெண்டு கோல் x colon x is a whole number. ஓகேங்களா? ஸோ இங்க இந்த ஸ்லாஷோ இந்த கோலனோ என்ன மீனிங்னா சச் தட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுவோ ஸ்லாஷோ இல்லை இந்த கோலன், அதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஸ்லாஷ் ஆர் கோலன் மீனிங் வந்து சச் தட்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன படிக்கணும், x such that x is a whole number, set of whole numbers அப்படின்னு நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்கிரைப்ட் பை described by listing all elements in a set. Setல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா அதான் ரோஸ்டர் ஃபார்ம். எப்படி பாருங்க, A is equal to செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் சொல்லிட்டோமா, இப்போ 1, 2, 3, 4, 5, 6 டாட் ஆட் டாட், ஏன்னா எது வரைக்கும் ஆனால் போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள். ஸோ ரெப்ரசன்டேஷன் பாருங்க. ஸோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பு, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மு, செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்மு, ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன சொல்லியிருக்காங்க, எ செட் is described in words. Words la neenga express panninga adu descriptive form. Example, the set of whole numbers. Okay la?
இதே இது செட் பில்டர் ஃபார்முலா எப்படி எழுதுறாங்க, ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை எ ரூல். சோ ரூல்ல என்ன சொல்றாங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு ஓபன் பிரேசஸ் கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணிக்கோங்க, எக்ஸ் இஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர் ஆர் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஒன்னு ஸ்லாஷ் போடலாம் இல்ல கோலன் போடலாம், கோலன் எது போட்டாலும் என்ன மீனிங், எக்ஸ் சச் தட் மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் அ செட். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 கோஸ் ஆன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் செட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது செட்ஸோட டைம்ஸ். ஃபர்ஸ்ட் செட்டை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா டைப்ஸ் பார்த்தோம்னா முத டைப் வந்து எம்டி ஆர் நல் ஆர் வாய்டு செட். வாய்டு செட். செகண்ட் பாருங்க, செகண்ட் வந்து யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட். தேர்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டன் செட். சிங்கிள் டன் செட். ஃபோர்த் பாருங்க ஈக்குவல் செட். ஈக்குவல் செட். ஃபர்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட் செட்டு, அடுத்து இன்ஃபைனைட் செட்டு, ஈக்குவலன் செட். சப்செட். டிஸ்ஜாயிண்ட். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு செட் இருக்கு, அதை நான் இங்கே எழுதிடுறேன், பவர் செட். செட்ஸ் பார்த்தோம்னா செட்ஸ் கிளாசிஃபை பண்ணனும், டைப்ஸ் எழுதணும்னா மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு, அப்ராக்சிமேட்லி 10 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன செட்னு பாருங்க, பவர் செட், எம்டி நல் ஆர் வாய்ட் செட், யூனிவர்சல் செட், சிங்கிள் டன் செட், ஈக்குவல் செட், ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட், ஈக்குவலன்ட் செட், சப்செட், டிஸ்ஜாயின்ட் செட். ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு செட்டாக நம்ம இங்கே பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பவர் செட். ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்டி ஆர் நல் செட். எம்டி செட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எம்டி செட். எம்டி செட்னா என்ன மீனிங், எம்டினா மீனிங் என்னது, இட் டஸ் நாட் ஹேவ் any element. So does not contain any element. இது தான் empty set. Empty set does not contain any element. Second, denoted by 5. Denoted by 5. Okayங்களா. Or என்ன எழுதலாம், சிம்பிளா ஓபன் கர்லி பிரேசஸ்
close the curly braces. Braces kulla edhume porama eduthinga adha dhaan idhu. Example. So empty set ku or example solnom appadina enna endringa? Set of integers. Set of integers between 1 and 2. பாருங்க 1 க்கும் 2 க்கும் நடுவுல இன்டிஜரே கிடையாது. ஏன்னா 1 க்கு அடுத்த இன்டிஜர் வருது 2 தான். 1 க்கும் 2 க்கும் நடுவுல என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1, 1.2 அது மாதிரி தான் வரும். அதெல்லாம் இன்டிஜர்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், எம்டி செட். எம்டி செட்னா என்ன சொல்கிறோம், டஸ் நாட் கண்டெயின் எனி எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இட் இஸ் டினோட்டட் பை ஃபைவ் ஆர் எம்டி கர்லி பிரேசஸ். அப்புறம் எக்ஸாம்பிள்னு பார்க்கணும், செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 1 and 2. எம்டி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா சிங்கிள் டன் செட். சோ எம்டி செட் பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட். அடுத்து நம்ம பார்க்கிறது இது பார்த்துட்டோம். சோ நான் ஒரு டிக் பண்ணிடுறேன். அடுத்து என்ன பார்க்கறோம், சிங்கிள் டன் செட். சோ சிங்கிள் டன்னா நேம்லயே உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு, இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் எலிமெண்ட். Contains only one element. So singleton set na, it contains only one element. Adhu dhaan singleton set. Okay na? So example, enna eduthala paarenga, example A is equal to X. இது போட்டா என்ன ஆகும், சச் தட் எக்ஸ் என்னவா இருக்கு, கிரேட்டர் தேன் 3 லெஸ் தேன் 5. எக்ஸ் சச் தட் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் 3 லெஸ் தேன் 5. வேர் கமா போட்டனா வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ பிலாங்ஸ் டுக்கு இந்த மாதிரி போடுவோம், எக்ஸ் belongs to set of natural numbers. So in the e ki pair enna meaning na belongs to nu artham, belongs to in the idoda meaning vandu belongs to. So singleton set na enna artham, contains only one element, contains only one element. Example a is equal to x colon or x such that x oda value 3 oda jaasti 5 oda kammi. 3 ஓட ஜாஸ்தி 5 ஓட கம்மி. ஓகேவா? அண்ட் x belongs to n. அப்பனா என்ன அர்த்தம், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ல இங்க இருக்க எல்லா வேல்யூவும் இருக்கும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம், 1 2 3 4 தான். சோ அதுல 3 ஓ இருக்கும், 5 இருக்கு, 4 இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் வந்து ஃபைனைட் செட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபைனைட் செட். So next நம்ம பார்க்கிறது finite set. Finite set னா என்ன அர்த்தம், countable. அது எவ்வளவு எலிமெண்ட் இருக்குன்றதை நம்மளால கவுண்ட் பண்ண முடிஞ்சதுதான் finite set. So finite set ஓட definition எப்படி சொல்றாங்க, a set which is empty or contains finite number of elements, or contains finite number of a set which is not empty. Finite na which is not empty. Okay, na or simple solrona ipdi eludhukonga, a set which contains finite number of elements is called as finite set. Okay, na so example
என்ன எழுதுவீங்க? எக்ஸாம்பிள் a is equal to x such that x is a multiple of 2. Okayla, example a is equal to x such that x is a multiple of 2. So idu vandu or example finite set. அப்போ இன்ஃபினிட் செட்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட் செட்னா இன்ஃபினிட் நம்பர்ஸ் ஆஃப் இது இருக்கும். ஸோ இன்ஃபினிட் செட்னா என்ன அர்த்தம்? எ செட் விச் கண்டெய்ன்ஸ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் என்ன எழுதுவீங்க? இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பாருங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு .. So, இதுதான் வந்து infinite set. So, infinite set என்ன அர்த்தம்? A set which contains infinite number of elements. So, .. என்ன மீனிங்னா so on அர்த்தம். Or etcetera அர்த்தம். .. என்ன மீனிங்? So on or etcetera அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபைனைட் பார்த்தாச்சு, இன்ஃபைனைட் பார்த்தாச்சு. ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், எம்டி நல் ஆர் வாய்டு செட்னா என்ன அர்த்தம்? செட் விச் டஸ் நாட் கண்டெயின் எனி எலிமெண்ட், இது அதுதான் வந்து எம்டி செட்டு. சிங்கிள் டன் செட்னா எ செட் விச் கண்டெயின்ஸ் ஒன்லி ஒன் எலிமெண்ட் இஸ் சிங்கிள் டன் செட்டு. ஃபைனைட் செட்னா எ செட் விச் கண்டெயின்ஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஃபைனைட் செட்டு. இன்ஃபைனைட் செட்னா எ செட் விச் கண்டெயின்ஸ் infinite number of elements is called as infinite set. Okayla, so next நம்ம பார்க்க போறது என்ன செட் பாருங்க. So next நம்ம பார்க்க போறது equal sets. Next நம்ம பார்க்க போறது equal sets. So equal sets na enna artham appadina equal sets na two sets. Idu varaikku nama paathad ellame oru set da paathom. Equal sets ku vandu nama enna eduthukrom? Two sets a and b, rendu set eduthukringa. Two sets a and b are set to be equal, are set to be equal if condition, if they contain equal number of elements, or if they contain exactly, or if they contain exactly the same elements, exactly the same elements. ரெண்டு செட்டும் ஒரே எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுதான் ஈக்குவல். ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, a is equal to 1 2 3 4, b is equal to 4 3 2 1. சோ அப்ப பாருங்க, ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலிமெண்ட்ஸ் தான் பில இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஈக்குவல் செட்ஸ். ஸோ இதை எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க? நோட்டேஷன் எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க? நோட்டேட் ஆஸ் ஏ ஈக்குவல் டு பி, ஏ ஈக்குவல் டு பி, அதுதான் இதோட நோட்டேஷன். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் செட்ஸை நம்ம ஏ ஈக்குவல் டு பி தான் நோட்டேட் பண்ணுவோம். அப்போனா என்ன வரும்? இன்னொரு செட் இருக்கு, என்ன அர்த்தம்? அன்இக்குவல் செட்ஸ். ஈக்குவல் செட்ஸ் இருந்ததுன்னா அப்போ என்ன இருக்கும்? அன்இக்குவல் செட்ஸ். அது என்ன? டூ செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி அன்இக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்இக்குவல் செட்ஸ்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணுவோம்? இந்த எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்து அன்இக்குவல் செட்ஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அன்இக்குவல் செட்ஸ். அதை இப்படி நோட்டேட் பண்ணுவோம், ஏ ஈக்குவல் டு போட்டு கிராஸ் பண்ணிருங்க பி. அப்படின்னா இது வந்து என்ன அர்த்தம்? இந்த நோட்டேஷனுக்கு பேர் என்ன அர்த்தம்?
unequal. Okay, so this is the example of unequal set. So unequal sets na enna varum, two sets A and B are set to be equal ku badala unequal nu maathikonga, equal ku badala unequal nu maathikonga, if they do not contain exactly the same elements. அப்பாருங்க ஏ ஈக்குவல் டு இது இருக்கா, பிக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க கூடுதலா ஒரு நம்பர் போட்டுருங்க அவ்வளவுதான். ஸோ பி ஈக்குவல் டு என்ன போடலாம், 6, 4, 3, 2. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் கிடையாது, அப்போ என்ன எழுதணும், இட் இஸ் கால்ட் அஸ் அன்இக்குவல் செட்ஸ். அன்இக்குவல் செட்ஸ் ஓட நோட்டேஷன் என்ன, ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா. So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவலன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற செட்டுக்கு பேரு ஈக்குவலன் செட். Equivalent sets. Apna two sets A and B are set to be equivalent if they contain same number of elements. So equal set la element to same a irukum, inga vande enna na count mattum same a irundha podum, number of elements. Example A is equal to enna eduthalam, 1 2 3 4 eduthalam. B is equal to A, B, C, D. A ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 1 2 3 4, 4 இருக்கு. B லயும் 1 2 3 4, 4 இருக்கு. சோ அப்ப Aவும் Bயும் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட். சோ ஈக்குவலன்ட் செட்டை எப்படி டினோட் பண்ணுவாங்க, A ஈக்குவலன்ட் B. சோ இப்படி தான் நோட்டேட் பண்ணுவாங்க, A ஈக்குவலன்ட் B இஸ் கால்ட் அஸ் ஈக்குவலன்ட் செட். ஓகேங்களா. ஸோ ஈக்குவலன்ட் செட்னா டூ செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ஈக்குவலன்ட் இஃப் தே கண்டெயின் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஏ இஸ் ஈக்குவல் டு, எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 எடுத்துக்கோங்க, பி இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சல் செட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது யூனிவர்சல் செட். இது எப்படி டினோட் பண்ணுவாங்க, டினோட்டட் பை கேபிட்டல் U. கேபிட்டல் U ல டினோட் பண்ணுவாங்க யூனிவர்சல் செட்னா டினோட்டட் பை கேபிட்டல் U. சோ இது என்ன சொல்றாங்க, செட் which contains all elements. செட் தான் which contains all elements, which contains all elements of all the sets under consideration, of all the sets under consideration. consideration
So, apa yang perlu kita tahu? Di pati na example patkonga u is equal to a u is equal to 1, 2, 3, 4. Ini itu na. Ini orang sete na rumo a is equal to 1, 2 un rumo b is equal to 3, 4. Apa ina universal set entar dene na set which contains all the elements of all the sets under consideration. So, இங்க நாம என்ன ரெண்டு செட் எடுத்துக்கிறோம் ஏ பி ன்னு எடுத்துக்கிறோம் ஏ பி ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாம் கம்பைன் ஆகி ஒரு செட்ல எழுதுவோம் சோ அந்த செட்டுக்கு பேர் தான் வந்து யுனிவர்சல் செட் ஓகே சோ யுனிவர்சல் செட்னா என்னன்னு சொன்னேன் இட் இஸ் டினோட்டட் பை கேபிடல் U அதோட டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செட் விச் கண்டெய்ன்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் தி செட்ஸ் அண்டர் கன்சிடரேஷன் So, example பாருங்க, u is equal to 1, 2, 3, 4 நான் குடுத்திருக்கேனா, இந்த universal setல என்னன element இருக்கோ, அது எல்லாம் தனித்தனி setsா இருக்கும். a equal to 1, 2, 3, b equal to 3, 4 இருக்கு அப்படினா, இந்த setsல என்னன elementலா இருக்கோ, அதல்லாம் universal setல இருக்கும். Okayங்களா? So, next நம்ம பார்க்க போகிறது subset. So, subset என்ன அர்த்தம் அப்படினா, இதுல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்க universal set இது இந்த a b க்கு பேர் வந்து subset அப்ப subsetனா என்ன அப்படினு பார்த்தோம்னா subset subset two sets A and B are two sets. A and B are two sets. If every element of A, is also an element of B then A is called as the subset of B then A is called as the subset of B. எப்படி denote பண்ணுவீங்க? Denoted as A, C, போட்டு B. A, C போட்டு B. அப்படின் போடுவோம். ஓகேங்களா? இப்ப இந்த condition satisfy ஆகலனா, then அது ரெண்டு subset இல்லைன்னு. Not a subset எப்படி சொல்லுவோம்? Not a subset அப்படினா A போட்டுருங்க C போட்டுருங்க B இப்படி போட்டு இப்படி போட்டானா not a subset என்ன அர்த்தம் ஓகேங்களா so general subsetல என்ன சொல்றாங்கன்னா empty set is always a subset empty set ஒன்னு இருக்கும் அது எப்பவுமே என்ன இருக்கும் ரெண்டு செட்ல empty setன்றதும் ஒரு subsetஆ எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி n of a number of elements present in a would be less than or equal to number of elements present in b b ஓட கம்மியா இருக்கணும் இல்ல b ல என்ன element இருக்கோ அதே element a லயும் இருக்கலாம் ஓகேங்களா சோ அதுதான் வந்து நம்ம சொல்றோம் number of elements a செட்ல என்னென்ன elements இருக்கோ b செட்ல என்னென்ன elements இருக்கோ அது அத்தனையும் a லயும் இருக்கலாம் இல்ல அதோட கம்மியா கூட இருக்கலாம் அப்பதான் வந்து ஏ வந்து பி ஓட சப்செட் சொல்லலாம் ஓகேங்களா அப்படி இல்ல அப்படின்னா ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பி ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ப்ராப்பர் சப்செட் ஒன்னு இருக்கு ப்ராப்பர் சப்செட் சப்செட் நம்ம பார்த்துட்டோம் அதுல ப்ராப்பர் சப்செட் ஒன்னு இருக்கு சோ ப்ராப்பர் சப்செட்னா எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஏ சி பி இந்த சி வந்து ஏ
ஏல இருக்கிறது எல்லாம் பி ல இருக்குன்னு அர்த்தம். சோ ஏசிபி இட் இஸ் கால்ட் அஸ் ப்ராப்பர் சப்செட். சோ ப்ராப்பர் சப்செட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பி ல கிடையாது. ஓகேங்களா, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஆனா ஏ வந்து ஏ இதோட சப்செட் தான். ஆனா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஏல இருக்க எலிமெண்ட்டும் பி ல இருக்க எலிமெண்ட்டும் சேமா இல்ல அப்படின்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. அதாவது பி ல இருக்க எலிமெண்டோட ஏல இருக்க எலிமெண்ட் என்ன இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் வந்து ப்ராப்பர் சப்செட். ஓகேங்களா. சோ எக்ஸாம்பிள் பார்க்கணுமா பாப்போமா, ப்ராப்பர் சப்செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ப்ராப்பர் சப்செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்வல் டு 1, 2, 5, பி இஸ் ஈக்வல் டு 1, 2, 3, 4, 5. இங்க பாருங்க ஏவும் பியும் சேம் கிடையாது. அதாவது என் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்வல் டு என் ஆஃப் பி, ஆர் என் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தேன் என் ஆஃப் பி. ஓகேங்களா, அப்படின்னா என்ன மீனிங்னா ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். பட் ஏல இருக்க எலிமெண்ட்லாம் பியில இருக்கு, அதனால ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல வர சப்செட்டுக்கு பேர் வந்து ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா ஏசிபின்னு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பவர் செட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பவர் செட். சோ நெக்ஸ்ட் பவர் செட். சோ பவர் செட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் ஏ இஸ் கால்ட் அஸ் தி பவர் செட் ஆஃப் ஏ. அது என்ன சொல்றாங்க, தி செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் செட் ஏ. ஏதோ ஒரு செட் ஏ இருக்கு, செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் செட் ஏ இஸ் கால்ட் அஸ் பவர் பவர் செட் இஸ் கால்ட் அஸ் பவர் செட் டினோட்டட் பை. எப்படி டினோட் பண்ணுவோம், டினோட்டட் பை பி ஆஃப் ஏ, பவர் செட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். சோ இஃப் n of a வந்து m னு வெச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் a செட் வந்து m னு எடுத்துட்டோம் அப்படினா p of a வந்து 2 பவர் m ஃபார்ம் ஆஃப் p of a is equal to 2 பவர் m. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட், அப்ப ப்ராப்பர் சப்செட் எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கனா ப்ராப்பர் சப்செட் would be equal to 2 power m minus 1. So, proper subset எவ்வளோ இருக்கும், power set எவ்வளோ இருக்கோ அதோட ஒரு நம்பர் கம்மியாக நமக்கு என்ன இருக்கும், proper subset இருக்கும். ஓகேங்களா. பவர் செட்டுன்றது செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் செட் ஏ டினோட்டட் பை பி ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏ வந்து எம் இருந்ததுன்னா பி ஆஃப் ஏ வந்து 2 power m. ப்ராப்பர் சப்செட் வந்து 2 power m minus 1. ஓகேங்களா. இன்னும் நம்ம ரெண்டே ரெண்டு செட்டு தான் பார்க்கணும், ரெண்டே ரெண்டு டைப் தான். ஒன்று வந்து டிஸ்ஜாயிண்ட், இன்னொன்று வந்து ஓவர்லாப்பிங். ஸோ நம்ம எல்லாமே என்னென்ன பார்த்துட்டோம், இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும், டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். ஸோ டிஸ்ஜாயிண்ட் செட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா டூ செட்ஸ் A and
B, in which there are no common elements. There are no common elements. Then those two sets are called as disjoint set. Example, A equal to 1, 2, 3, 4. B is equal to A, B, C, D. So, in the part, equivalent set da, ana A la element B la kadaya, B la element A la kadaya. So, in the set ka pair vandu disjoint set. So, nama Venn diagram la represent panna na, ipdi represent pannu. A nu o set, B nu o set. So, ipdi represent panna na, idhukku pair vandu disjoint sets. Okay va? So, next nama paaka porradhu overlapping set. Last. Disjoint set paathrom, idhula enna irukku? One element common ah illana disjoint set. If element common ah irundhuna adukku peru overlapping set. If the elements are common then it is called as overlapping sets. Okayla, so elements common ah irukum if two sets have overlapping sets. If two sets have at least one common element, one element are common, at least one common element, then they are said to be overlapping sets. Then they are said to be overlapping sets. Then they are said to be overlapping sets. Apna enna artham? One element aga idu varukum. Apna A intersection B. Intersection na common element. அதுதே எதுவா இருக்க கூடாது நல் செட்டா இருக்க கூடாது ஆர் எம்டி செட்டா இருக்க கூடாது ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி செட்டா இருக்க கூடாது அப்படி இருந்தா எல்லா செட்ஸுமே ஓவர்லாப்பிங் செட்ஸ் தான் சோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா சின்ன சர்ட்டன் நோட்டேஷன்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்புறம் இன்டர்வல்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஓபன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் அத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஃபைனல் டாபிக் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் சர்ட்டன் நோட்டேஷன்ஸ் பார்க்க போறோம் சோ கேபிடல் N அப்படினா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் சோ இது வந்து கேபிடல் N அடுத்து என்ன இருக்கு Z Z னா செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் னா Z na set of all integers. Okay, na? Q set of all rational numbers. Q is equal to set of all rational numbers. Okay, na? So next day na irukke R. So, R is equal to set of all real numbers in R. R na set of all real numbers in R. So, idhula na intervals in sonna. So, intervals na onnume illa. So, moonu case tha. Parunga. A comma B. Idhu onnu. Square bracket la A comma B. Ipdi kudukalam. Apuram. ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டு ஏ பி இப்படி கொடுக்கலாம் இல்லைனா இந்த இடத்துல ஏ பி கொடுத்து இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கலாம் ஸோ இதுதான் இன்டர்வல்ஸ் ஸோ இந்த இன்டர்வல் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ பி இந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ளே ஏபின்னு கொடுத்தா இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம
include panna koodadhu, excluding this value, excluding a and b in artham, okay la, in the bracket vandha excluding a and b in artham, square bracket irundha including a and b in artham, square bracket nu vandha including a and b in artham, okay la. So idhukku per vandu open interval, idhukku per vandu closed interval. So idhu vandu closed interval, closed interval vandu square bracket, open interval vandu normal bracket. Ipa inga paarenga idhu combination of open interval and closed interval. Inga enna aagumna include a exclude b a include pannu, b exclude pannu. So idhula pathina exclude a ve eduthuk koodadhu, include b, b a include pannu, include b, avladha. So intervals la rendu type irukku, open interval onnu, closed interval onnu. Closed interval square bracket la irukum, open interval normal bracket la irukum. Adhula irukkukoodiya elements open bracket a irundhadna, open interval a irundha irukra elements enna element denote pannirukkaangalo a, b appadina a vayum exclude pannum b vayum exclude pannum, adha thavara baaki ella element enna irukum eduthukalam nu artham. Square bracket la kuduthina a vum b vum include pannikkanum nu artham, okay la. So idhu per vandu end points nu artham, actually a and b are called as end points, a and b are called as end points. இத கிராஃப்ல நம்ம பிளாட் பண்ற மாதிரி தான். சோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். சோ இங்க ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கோ அந்த வேல்யூவை இன்குளூட் பண்ணிக்கணும். சாதா பிராக்கெட் இருக்கிற இடத்துல ஆர் கர்வ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான். இதுதான் உங்க பேசிக்ஸ் ஆஃப் செட். இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா செட் ஆபரேஷன்ஸ் இருக்கு. வென் டயகிராம் யூஸ் பண்ணி எப்படி செட்ஸ் வந்து எது பண்ண போறோம்ன்றது இருக்கு. So adha vandu nama coming classes la paakalam, okay, hope you understand every little concept of sets. Thank you.